ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் எம்எஸ் முருகன். ஓசை எழுப்பாத கோவில் பணியால் எந்த பயன்பாடும் இருக்கப் போகிறதா? பூக்காத மலர்கள் எந்த கனியை தரப்போகிறது? செயல்படாதவர்கள் இந்த உலகத்திற்கு எதை பரிசாக தரப்போகிறார்கள்? நீ முயல் போல ஓடி ஜெயிக்க வேண்டாம், ஆனால் ஆமை அளவுக்கு கூட ஆசைப்படாமல் ஓசை இல்லாமல் ஒடுங்கி கிடக்கப் போகிறாயா? தன் எடையை விட பல மடங்கு எடையை இழுத்துச் செல்லும் எறும்பு ஒன்று கூட உன் கண்ணில் படவில்லையா? சிலந்திக்கு கூடு கட்ட யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? எந்த பேராசிரியர் சிலந்திக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்? விடாமுயற்சிக்கு சிலந்தியை தான் மனிதர்கள் உதாரணமாக சொல்கிறார்கள். சாதாரண சிலந்தி என்று அலட்சியமாக நினைத்து மறந்து போகிறோம். நீ எத்தனை ஆயிரம் முறை முயன்றாலும் சிலந்தியை போன்று வலைப்பின்ன முடியுமா உன்னால்? அறிவியல் நுட்பத்தை பயன்படுத்தி சிலந்தியை விட சிறப்பாக கட்ட முடியும் என்று வாதம் செய்யலாம். ஆனாலும் அதன் இடைவிடாத முயற்சிகள் ஆயிரம் கோடி ஆண்டுகள் கடந்தாலும் அது நமக்கு பாடமாக ஊக்கப்படுத்தும் செயலாகத்தான் இருக்கும் என்பது அசைக்க முடியாத உண்மை. கால்களும் கைகளும் முன்னோக்கி ஓட உதவுவதற்காக படைக்கப்பட்டு இருப்பதை மறந்துவிடாதே. உறுப்புகள் குறைவாக பெற்றவர்கள் கூட பொறுப்புகளை தட்டி கழிக்க நினைப்பதில்லை. உனது கடைசி மூச்சு நிற்கும் வரை இயங்கிக் கொண்டே இரு. முயற்சி இருந்தால் முதுமையை கூட தள்ளிப்பட முடியும். உனது வாழ்க்கை மாற்றம் பெறும் என நம்பிக்கையோடு எழுந்தனில். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த காணொளி உருவாக்கம் எம்எஸ் முருகன், அத்திமேடு. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் புதிய காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.